ஸ்ரீ வெயின் ஐடிஸ் ரீட்டைல் ஷாப். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்காக இன்னைக்கு அதாவது ட்ரீம்ஸ் காட்டன் மெட்டீரியல், எல்லாத்துக்குமே தெரியும் ட்ரீம்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ட்ரீம்ஸ் இது பாருங்க, நேமே ட்ரீம்ஸ்லாம் போட்டிருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ், சுடி கட் கிடையாது, ஃப்ரீ சைஸ். ஃப்ரீ சைஸ்னால் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளீட் லைட்டாக வரும், பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நல்லா தெரியல, ஃபுல் வியூவாக பார்க்குறப்ப பார்த்துக்கலாம். பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு ரெண்டு ஃப்ளீட் கம்பல்சரி வரும், சுடி கட் மாதிரி வராது. ஸ்கிப் சைட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ஓவரால் ஃப்ரீ சைஸாக இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃப்ரீ சைஸ். இந்த ரேட் பார்த்தீங்கன்னா ஆர்பி ரேட் ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 310, சைஸ் எக்ஸ்எல். டபுள் எக்ஸ்எல் பார்த்தீங்கன்னா 320, எக்ஸ்எல் சைஸுங்கிறதுனால இது 310. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்க, அதாவது ஒரு பிங்க் வித்து லைட் கிரே கலர் காம்பினேஷன், சின்ன சின்ன அதை பாருங்க, குட்டி குட்டி இந்த மாதிரி டிசைன் வந்திருக்கு. இதில் தெரியுது பாருங்க, நல்லா ஃப்ளீட் இதில் பாருங்க, நல்லாவே தெரியுது. இந்த மாதிரி ஒரு த்ரீ ஃப்ளீட் ஃப்ரண்டில், ஒரு த்ரீ ஃப்ளீட் இந்த சைடு ரைட் அண்ட் லெஃப்ட் இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். இதுக்கு பேர் தான் ஃப்ளீட்ங்கிறது. இது பேக் சைடும் இந்த மாதிரி வரும், ஃப்ரண்ட் சைடும் இந்த மாதிரி வரும். சுடி கட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்லாம் எதுவும் வராது, இந்த ஃப்ரீ சைஸ் மட்டும்தான் வரும். ஆர்பி ரேட் 310, சைஸ் எக்ஸ்எல். இது பாருங்க, ஒரு டைமண்ட் ஷேப் டிசைன்ஸ் அங்கங்கே, அதாவது முக்கோண வடிவில் வந்திருக்கு. மேக்ஸிமம் ட்ரீம்ஸில் பார்த்தீங்கன்னா பிக் டிசைன்ஸ் தான் எல்லாமே வருது, ஸ்மால் டிசைன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இது பாருங்கள், ஆரஞ்சு பிங்க் கலர் காம்பினேஷன் இருக்குது. கிளாத் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபராக தெரியாது, திக்னஸாக இருக்கும். ட்ரீம்ஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் கிளாத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகவே இருக்கும். கிளாத் சூப்பராக யூஸ் பண்ணியிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் வந்ததில்லை நம்ம ஷாப் பொறுத்த வரைக்கும். சைஸ் எக்ஸ்எல், ஆர்பி ரேட் 310. இது பாருங்க, ஒரு டிஃப்ரெண்டான க்ரீன் கலர் காம்பினேஷன், கோல்டு கலர் டிசைன் பாருங்க. இந்த மாதிரி லைட்டு அங்கங்கே இருக்கு, பார்த்தீங்கன்னா பிளைன் மாதிரி தெரியும், ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த டிசைன் வரும். இது ஒரு டிஃப்ரெண்ட் கலர், மேக்ஸிமம் இந்த நைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப் வந்தால் நிற்கிறதே இல்லை, இந்த கலர் ஃபாஸ்ட் மூவிங் போயிட்டே இருக்கு. இது ரோலில் வர இந்த எல்லாமே ட்ரீம்ஸ் மெட்டீரியல் அத்தனையுமே ரோலில் வர்ற பீஸ், லாட்டில் வர்றது. அதனால திரும்ப திரும்ப இந்த கலெக்ஷன், அதாவது இந்த டிசைன்ஸ் வந்துட்டு இருக்கு. இல்லைன்னா பிட்டில் வரதா இருந்தால் கண்டிப்பாக வராது, ஒன்ஸ் வந்தால் திரும்ப வராது. இது லாட்டில் வர பீஸ்னால நம்ம ஷாப்புக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கு, ஏன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங், அதனால நம்மளும் திரும்ப திரும்ப இந்த கலெக்ஷன் காமிச்சிட்ருக்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது பாருங்க, அதாவது ஒரு பிளாக்கு ப்ளூ கலர் காம்பினேஷன், ரவுண்ட் 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 பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான டிசைனே சொல்லலாம். பிக் டிசைன் விரும்புகிறவங்க இந்த ட்ரீம்ஸ் மெட்டீரியல் தான், இந்த மாதிரி பிக் டிசைன் எல்லாமே வரும். அவங்க இந்த லைக் பண்ணிக்கங்க, அதாவது நோட் பண்ணி எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஆர்பி ரேட் 310, சைஸ் எக்ஸ்எல். இது பாருங்க, ஒரு அதாவது ப்ரௌன் கலர் காம்பினேஷன், இது நல்லா பிரைட் ப்ரௌன் தான். வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியுது, எல்லோ மாதிரி தெரியுது, எல்லோ கிடையாது, நல்ல ப்ரௌன், டார்க் ப்ரௌன் தான். கொஞ்சம் வீடியோவுக்கு டிஃப்ரெண்டாக தான் தெரியுது கலர். ஆர்பி ரேட் 310, சைஸ் எக்ஸ்எல். இது ஒரு பிங்க் வித்து ப்ளூ கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. ஆர்பி ரேட் 310, சைஸ் எக்ஸ்எல். இது பாருங்கள், லீஃப் பார்த்தீங்கன்னா எல்லோ க்ரீன் கலர் காம்பினேஷன், பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா பாச கலர் க்ரீன் சொல்லலாம். இதில் உள்ள அங்கங்கே இந்த டிசைன் வந்துருக்கு, இது ஓப்பன் பண்ணால் இந்த கலர் டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். ஆர்பி ரேட் 310, சைஸ் எக்ஸ்எல். இது பாருங்கள், ஆரஞ்சு வித்து கிரே கலர் காம்பினேஷன், பேக்ரவுண்ட் கிரே கலர், அங்கங்கே இந்த டிசைன் பாருங்கள், இந்த மாதிரி டிசைன்ஸ் ஆரஞ்சு கலரில் வந்திருக்கு. ஆர்பி ரேட் 310, சைஸ் எக்ஸ்எல். இது பாருங்கள், வயலட் கலர் காம்பினேஷன், வயலட்னா அது ஒரு பர்பிள் கலர்னே சொல்லலாம், ஒரு டிஃப்ரெண்டான கலர். இதில் க்ரீன் அங்கங்கே க்ரீன் கலர் டிசைன்ஸ், பாக்ஸ் டிசைன் வந்திருக்கு. மேக்ஸிமம் எல்லாமே பிரைட் கலர் தான், ட்ரீம்ஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பிரைட் கலராக லைட் கலரே வரதில்லை, எல்லாமே பிரைட் கலர் தான். பிரைட் கலர் லைக் பண்ணுறவங்க இந்த நைட்டியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இந்த நைட்டி ஃபுல் வியூவாக பார்த்துட்ருக்குறோம். இப்போ நம்ம பாடி லென்த் பார்த்துடலாம். பாடி லென்த் பாருங்கள், கிட்டத்தட்ட 54 inches வருது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் ஹைட் இருக்கிறவங்க தான் செட் ஆகும், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு செட் ஆகாது. அதாவது ஃப்ரீ சைஸ்னால் கொஞ்சம் உடம்பாக இருக்கிறவங்க தான் ஃப்ரீ சைஸ் யூஸ் பண்ணணும், மற்றவங்களாம் சுடி கட் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்எல்லையே நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ், சுடி கட் எல்லாமே வருது. ஸ்பன் மெட்டீரியலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சைஸ் வருது. ட்ரீம்ஸில் ஒன்லி ஃப்ரீ சைஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு, இதில் சுடி கட் வரதில்லை. இப்போ இதனோட நம்ம பாடி வித் பார்த்துடலாம். இப்போ இதனோட நம்ம பாடி வித் தான் பார்த்துட்ருக்குறோம்.
இது பாருங்க, ஆக்சுவலி 21 கிட்டத்தட்ட ஆஃப் இன்ச், 21 ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கு. மேக்ஸிமம் இந்த பாடி ஓகேனா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டோமக் வித் பார்த்துடலாம். ஸ்டோமக் பாருங்க, அதாவது ஸ்டோமக் இந்த பிளேஸ் பாருங்க 30 இன்ச் வருது. இப்போ அதாவது பாடிக்கு இது பார்த்தீங்கன்னா, பாடி பார்த்தீங்கன்னா 21.5 தான் வந்தது, ஸ்டோமக் பார்த்தீங்கன்னா 30 வருது. அப்போ இந்த அளவுக்கு ஃப்ரீ இருக்கு உங்களுக்கு. அதாவது ஷார்ட்டாக கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்க இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு இந்த நைட்டி செட் ஆகும். ட்ரீம்ஸ் காட்டன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ சைஸ் பார்த்தீங்கன்னா 54 இன்ச் தான் லென்த் வருது. இந்த லென்த் ஓகேனா ஓல்டு நைட்டி அதாவது செக் பண்ணிங்க, இது ஓகேனா நீங்கள் இந்த அளவை அதாவது இந்த நைட்டி சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷாப்பில் இது வரைக்கும் நம்ம எல்லா கலெக்ஷன் பார்த்தாச்சு. நம்ம ஷாப்பில் கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள், கேஷ் ஆன் டெலிவரினா சொல்லிக்கிறோம். கேஷ் ஆன் டெலிவரினா நீங்கள் என்ன அமௌண்ட் ஆர்டர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 5% போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. புக்கிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. நம்ம ஷாப்பில் புக் பண்ணுறப்ப அதாவது கட்டுற சார்ஜ் பேர் தான் புக்கிங் சார்ஜ். அந்த சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ, அது எவ்வளோவா இருந்தாலும் ஃப்ரீ தான் உங்களுக்கு. ஆன்லைன் என்னுடைய அதாவது அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ஷேர் பண்ணிவிட்டால் உங்களுக்கு புக்கிங் ஃப்ரீ பண்ணிடுறோம். அப்புறம் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் சார்ஜ் வராது. ஏன்னா கேஷ் ஆன் டெலிவரி கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும், புரிஞ்சுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.